ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலர்ஸ் ஹேப்பி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி குலாப் ஜாமூன் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பேக்கெட் எம்டிஆர் குலாப் ஜாமூன் மிக்ஸ் ஐநூறு கிராம் சக்கரை ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வேணும்னா கலருக்காக நாம் சேஃப்ரான் கூட எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கடாயில் நாம் எடுத்துருக்க ஐநூறு கிராம் சக்கரை இதில் ஆட் பண்ணிடலாம் ஐநூறு கிராம் சர்க்கரைக்கு நாம் இன்னைக்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கோம் ஒரு லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சர்க்கரை வந்து தண்ணியோடு நல்லா கரையணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம எடுத்துருக்க ஏலக்காய் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சக்கரை பாகு இப்போ நல்லா நமக்கு கொதிச்சு வந்துடுச்சு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறம் ஒரு கடாயில் நம்ம எடுத்துருக்க எம்டியா குலாப் ஜாம் மிக்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க பாருங்க இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நாம் எடுத்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் பால்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் பால்ஸ் போடுறதுக்கு முன்னாடி கையில் நெய் இல்லைன்னா எண்ணெயை தடவிக்கோங்க நாங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் பால் போட்டதால் எங்களுக்கு நைன்டீன் பால்ஸ் தான் வந்துச்சு இதே சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பால்ஸ் வருது நல்லா எந்த கிராக்கும் இல்லாமல் நல்லா சுற்றி பால்ஸ் போட்டுருங்க சுற்றி நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா மாவில் இருக்கிற மாவு எல்லாத்துலேயும் பால்ஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் நம்ம எடுத்துருக்க பால்ஸ் இதில் கொஞ்சம் ஒரு ஒரு பால்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நாம் ஆட் பண்ண பால்ஸ் வந்து எல்லா சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் வேகணும் அது வரைக்குமே நாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் திருப்பி திருப்பி விட்டுகிட்டே தான் இருக்கணும் பாருங்கள் நம்மளுக்கு ப்ரௌன் கலரில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் திருப்பி திருப்பி விட்டுட்டே இருங்க பாருங்க இப்போ நமக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரில் வந்தோடனே நாம் எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம் வெளியே என்னிலேருந்து எடுத்த வெளி எடுத்த உடனே நாம் செஞ்சு வச்சுருக்க சர்க்கரை பாகில் இதில் ஒரு ஒரு பால்ஸாக ஆட் பண்ணிக்கலாம் பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ண உடனே ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்ச உடனே நம்ம குலோப் ஜாமுன் தயாராகிடுச்சு நீங்களும் இந்த குலோப் ஜாமுனை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்க சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஸ்டேட் யூன் ஃபார் நெக்ஸ்ட்